Chapter 3 Scoping. Last class already see the topic introduction and variable scope. Today we are going to discuss about the topic LEGP rule. LEGP rule. Scope also define the order in which variables have to be mapped to the object in order to obtain the value. Scope enna define pannudun pachina oru order ஒரு ஆர்டர் பண்ணி அதை டிஃபைன் பண்ண போகுது. ஒரு வேரியபிள்ஸ் ஆப்ஜெக்டோட மேப் பண்ணி அதை கிடைக்கிற வேல்யூவை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ண முடியுன்றது ஸ்கோப்போடைய ஒர்க்கு. திஸ் இஸ் த எல்இஜிபி ரூல். லெட்ஸ் சீ த ஃபார் எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் லைன் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு அவுட்டர் எக்ஸ் வேரியபிள் அண்ட் செகண்ட் லைன் இஸ் டிஸ்பிளே. தேர்ட் லைன் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இன்டர் எக்ஸ் வேரியபிள். ஃபோர்த் லைன் இஸ் print x and fifth line is display. First, second and third, fourth line is called a function. Second line, third line, fourth line is called a functions. Then how to run the program? Let's see. எப்பவுமே ப்ரோக்ராம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் லைனில் மட்டும்தான் என்ன பண்ணோம், எக்ஸ் ஈக்குவல் டு அவுட்டர் எக்ஸ் வேரியபிளை ஃபஸ்ட்டு ரன் பண்ண பார்க்கும். அதில் எக்ஸ் வந்து வேரியபிள் நேம் அண்ட் அவுட்டர் எக்ஸ் வேரியபிள்ஸ் வேல்யூ. அண்ட் செகண்ட் லைன்ஸ் டிஸ்பிளே. டிஸ்பிளே வந்து என்னென்னு கால் பண்ணலாம், செகண்ட் லைன், தேர்ட் லைன், ஃபோர்த் லைன் எல்லாமே என்னென்னு சொல்லுவோம், ஃபங்க்ஷன்ஸ் கால் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது, ஃபஸ்ட் லைனை ரன் பண்ண பார்க்குது. ரன் பண்ண பார்க்க நெக்ஸ்ட் ரன் பண்ண பார்த்துட்டு நெக்ஸ்ட் எங்கே வரும், ஃபோர்த் லைனை ஃப்ரண்ட் எக்ஸை கால் பண்ணும். ஃப்ரண்ட் ஃபோர்த் லைன் வந்து ஃப்ரண்ட் எக்ஸை வந்து எதை கால் பண்ணுது, ஃபஸ்ட் லைனை கால் பண்ணுது. எக்ஸ் ஈக்குவல் டு அவுட்டர் எக்ஸ் வேரியபிள். அவுட்புட் உங்களுக்கு என்னென்னு கிடைக்கும், ஃபஸ்ட்டு இதை ப்ரிண்ட் பண்ணும்போது அவுட்டர் எக்ஸ் வேரியபிள்ன்ற வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் என்ன, ஃபிஃப்த் லைனை கால் பண்ணும்போது டிஸ்பிளே. டிஸ்பிளே என்னது, எங்கே இருக்குது, செகண்ட் லைன் இருக்குது. செகண்ட் லைன் என்ன பண்ணோம், எக்ஸுடைய ப்ரிண்ட் எக்ஸை கால் பண்ணி எக்ஸுடைய வேல்யூவை ப்ரிண்ட் பண்ணோம். அப்போ எக்ஸுடைய வேல்யூ அங்கே என்ன இருக்குது, இன்டர் எக்ஸ் வேரியபிள். அப்போ உங்களுக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும், இன்டர் எக்ஸ் வேரியபிள். அந்த சீ அந்த அவுட்புட் பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் அவுட் எக்ஸ் வேரியபிள் அண்டு அவுட்டர் எக்ஸ் வேரியபிள் அண்டு இன்னர் எக்ஸ் வேரியபிள் உங்களுக்கு அவுட்புட்டு கிடைக்கிறது. அந்த செகண்ட் லைன், தேர்ட் லைன், ஃபோர்த் லைன் பார்த்தீங்கன்னா என்ன சொன்ன உங்களுக்கு குவாலிட்டி ஆஃப் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் கால் பண்ணும், கால் பண்ண முடியாது, அவுட்டரில் கால் பண்ண முடியாது. அண்டர்ஸ்டாண்ட். தென் அபோ ஸ்டேட்மெண்ட் கிவ் எ டிஃப்ரெண்ட் அவுட்புட் பிகாஸ் த சேம் வேரியபிள் நேம் எக்ஸ் ரிசைட் த டிஃப்ரெண்ட் ஸ்கோப் ஆன் இன்சைட் த ஃபங்க்ஷன் டிஸ்பிளே அண்ட் த அதர் இன் த அப்பர் லெவல். என்ன பண்ணுது, ஃபஸ்ட்டு வந்து எக்ஸுக்கு வந்து ரெண்டு வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து அவுட்டர் எக்ஸ் வேரியபிள், செகண்ட் ஒன் இஸ் த இன்னர் எக்ஸ் வேரியபிள். ஆனால் என்ன வேரியபிள் நேம் மட்டும் என்ன என்னவாக இருக்குது, எக்ஸ் எக்ஸ்னு சேமாக இருக்குது. ஸோ இதுதான் எல்இஜிபி ரூல். யூஸ் டு டிசைட் த அவுட்டர் இன் விச் த ஸ்கோப் ஹேர் டு பி சர்ச்சுடு ஃபார் த ஸ்கோப் ரீசொல்யூஷன். இந்த லிசிட் த ஸ்கோப் ஹேர் அ லிசிட் பிலோ இன் டீம் ஆஃப் ஹையஸ்ட் டு த லோயஸ்ட் வேல்யூ. இது என்ன பண்ணும், இந்த வேல்யூ வந்து ஹையஸ்ட்லேருந்து லோயஸ்ட் வேல்யூவை ரன் பண்ணும். நெக்ஸ்ட் இந்த எல்இஜிபி ரூலுடைய மீனிங் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் இஸ் லோக்கல். எல் ஃபார் லோக்கல் அண்டு இ ஃபார் என்க்ளோஸ்டு அண்ட் ஜி ஃபார் குளோபல் அண்ட் பி ஃபார் பில்டிங் ஃபங்க்ஷன். வாட் இஸ் த லோக்கல், ஏ லோக்கல் இஸ் த டிஃபைன் இன்சைட் ஃபங்க்ஷன் ஏ கிளாஸ். அது என்ன பண்ணும், ஃபங்க்ஷனை மட்டும்தான் கால் பண்ண, அந்த வேரியபிளை வந்து ஃபங்க்ஷனை மட்டும்தான் கால் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்க்ளோஸ்டு இ டிஃபைன் இன்சைட் என்க்ளோசிங் ஃபங்க்ஷன் நீட்டட் ஃபங்க்ஷன் கான்செப்ட். அந்த வேரியபிள் என்ன பண்ணணும், நீட்டட் ஃபங்க்ஷனை மட்டும்தான் அது கால் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன்ஸ் குளோபல், குளோபல் அப்பர் மோஸ்ட் லெவல், எல்லா ப்ரோக்ராமில் அப்பர்லேருந்து லோயர் வரைக்கும் எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் என்ன பண்ணும், அந்த குளோபல் ஜி வந்து வேரியபிள்ஸோட டிஃபைன் பண்ணணும். நெக்ஸ்ட் பில்டிங் பி ரிவர்ஸ்டு நேம்ஸ் இன் பில்டிங் ஃபங்க்ஷன் மாடல்ஸ். இது என்ன பண்ணும், அப்பர் மோஸ்டில் தான் ஓவல் ப்ரோக்ராம், ஆல் ப்ரோக்ராமையும் என்ன பண்ணும், அப்பர்லேருந்து லோயர் வரைக்கும் என்ன பண்ணுது, ரிசர்வ் பண்ணி பில்டின் பண்ணி ஒரு லைப்ரரி ஃபங்க்ஷன் மாதிரி. இப்போ ஆல்ரெடி சி ப்ளஸ் ப்ளஸில் பார்த்துருப்பீங்க, லைப்ரரி ஃபங்க்ஷன் எப்படி நீங்கள் ரன் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி என்ன பண்ணுது, எல்லாருடைய ரன்னிங்கிலிருந்து லோயஸ்ட்லேருந்து ஹையஸ்ட் வரைக்கும் ரன் பண்ண ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுறது தான் இந்த பில்டின் ஃபங்க்ஷன்ஸ்.
Next, let's see the structure in the LEGP rule. First is the local block. The block on the local kulla mattuna enna panna the function vandu define panna variable vandu define panna mudiyum. Already na sonna mari function vandu enna panna outer side la adu vandu or statement kudutha number statement kudutha mattuna enna panna mudiyum and function vandu run aagum illana and function vandu run aagadhu. Adanalae indha local function enna pannum function kulla mattum da idu vandu run panna mudiyum. Next block is enclosed. Enclosed means local and enclosed all in the block run panna mudiyum variable function call panna mudiyum enclosed yum call panna mudiyum andha maadhiri. Next one is global. Global enna pannum uppermost level adanalae local yum local block and enclosed block and global block idha moonuthiyum enna pannum idu upper la irundhu lower varaikum enna pannum idu variables call pannum. Next one is built-in functions. Built-in function is the result name of built-in functions. Idu all over in the programming the running the program is built-in functions. Tomorrow see the topic types of variable scope. Thank you.